சிலாங்கூர் பாங்கியில் இம்மாதம் 24ஆம் தேதி தொடங்கி இரு தினங்களுக்கு தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான மாபெரும் இளம் ஆய்வாளர்களின் தேசிய அறிவியல் விழா நடைபெற்றது. 6வது ஆண்டாக தொடர்ந்து நடத்தப்பட்ட இவ்விழாவில் இம்முறை ஜோஹர் லடாங் லெனட்ரான் தொட்ட தமிழ் பள்ளி முதல் பரிசை வென்றது. தமிழ் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் தன்மைகளை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஆற்றலை ஏற்படுத்துவதோடு பிரச்சினைகளை ஆராய்ந்து அவற்றுக்கு ஆக்கப்பூர்வமான முறையில் தீர்வு காணும் ஆளுமையை உண்டாக்கும் வகையில் இந்த அறிவியல் விழா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இம்முறை மலேசிய இந்திய அறிவியல் அறவொழிகள் இயக்கம், மலேசிய சமுதாய கல்வி அறவாரியம், தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் அமைப்பு, மலேசிய சமுதாய புறநகர் மனிதவள மேம்பாட்டு இயக்கம், தமிழ் அறவாரியம், மாயிகா புத்ரா பிரிவு ஆகியவை ஒன்றிணைந்து இந்த பிரம்மாண்டமான அறிவியல் விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தன. இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து மாநில வாரியாக 9 தொகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழாவில் சுமார் 274 தமிழ் பள்ளிகள் பங்கேற்றன. அதில் தொகுதி வாரியாக முதல் 3 நிலைகளில் வெற்றி பெற்ற 60 பள்ளிகள் இளம் ஆய்வாளர்களின் தேசிய அறிவியல் விழாவில் கலந்து கொண்டன. மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை தாங்கி மலர்ந்த அறிவியல் போட்டியில் மாணவர்கள் பல்வேறு படைப்புகளை செய்து காட்டியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இப்போட்டியில் ஜோஹர் லடாங் லெனட்ரான் தமிழ் பள்ளி மாணவர்கள் முதலிடத்தை வென்ற வேளை துன் அமினா தமிழ் பள்ளியும் பெர்மாஸ் ஜெயா தமிழ் பள்ளியும் முறையே 2ஆம் 3ஆம் இடத்தை வென்றன. முதல் முறையாக தேசிய அளவிலான இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழாவில் வெற்றி வாகை சூடிய இளம் அறிவியலாளர்களை நாம் சந்தித்த போது வெற்றி பெற்ற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற ஆசிரியர்களுக்கு உதவியவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நாங்க வந்து வெற்றி பெற்றிருக்கோம், இதே மேலும் அதே மாதிரி வெற்றி பெறுவோம். சயின்ஸ் வழி நான் பல விஷயங்களை அறிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஒரு பூத்தா போகும்போது பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் இந்த சயின்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்த சயின்ஸுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு. சயின்ஸ் ஃபேர் என்பது நாங்கள் வந்து ஒரு போட்டியாக நினச்சி கூட இல்லை, ஒரு விழாவாக தான் நினச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் சயின்ஸ் ஃபேர்னால எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. எங்கள் பூத்தை எங்களோட டாப்பிக்கை தவிர மற்ற எல்லாரோட டாப்பிக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அறிவியல் விழா மாணவர்களின் சிந்தனை ஆற்றலுக்கு சவாலாக விளங்குவதாக கூறிய ஆசிரியர்கள் சிலர் இனிவரும் காலங்களிலும் இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இது முதல் முறையாக 2008 இந்த அறிவியல் விழாவில் பங்கெடுத்த எனது மகன் இப்பொழுது 2ஆம் படிவத்தில் இருக்கிறார். அறிவியல் விழாவில் பங்கெடுத்ததிலிருந்து அவருடைய நோக்கம் எல்லாமே சயின்டிஸ்ட் ஆகுது. ஸோ அறிவியல் விழா இளம் ஆய்வாளர்களை கண்டிப்பாக உருவாக்கும், எதிர்காலத்தில் சிறந்த மாணவர்களை உருவாக்கும். இந்த அறிவியல் விழாவின் வழி மாணவர்கள் பல இந்த மாணவர்கள் பல விதமான ஆய்வுகள் செய்வதன் வழி அவர்கள் வந்து பல யுக்திகளில் பல இந்த அறிவியல் கூறுகளை பல கற்றுக்கொள்ள முடியுது. எதிர்காலத்தில் சிறந்த விஞ்ஞானியாகவும் வர வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்குது இந்த அறிவியல் விழா. இந்த விழாவில் முதலாம் இடத்தை வாகை சூடிய லடாங் லெனட்ரான் தமிழ் பள்ளி மாணவர்கள் இந்தியா பெங்களூரில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லும் வாய்ப்பையும் பெற்றுள்ளனா்.